எக்ஸாம்ஸ் எஃபிசியன்ட்னால் தரம் ஒன்று தொடக்கம் தரம் ஐந்து வரையான மாணவர்களுக்கான ஜூம் வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அவற்றில் இணைந்து கொள்ள விரும்புவோர் பெயர் மற்றும் தரம் என்பவற்றை குறிப்பிட்டு இந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு வந்து வாட்ஸ்அப் செய்யுங்கள். அந்த தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி அனுமதிகளை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம்ஸ் எஃபிசியன்ட். இது வந்து தரம் மூன்று மாணவர்களுக்கான ஜூம் வகுப்பில் இடம்பெற்ற ஒரு இரண்டாம் தவணைக்கான அழகு பரீட்சை தான் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் எண்கோளங்கள் மற்றது எண்களை கூட்டல் மற்றது வந்து கனவளவும் கொள்ளளவும் ஆகிய பாடப்பரப்புகளை உள்ளடக்கியதாக வந்து இந்த பேப்பர் வந்திருந்தது. அந்த வகையில் அடுத்து வர வேண்டிய எண்ணை புள்ளிக்கோட்டில் எழுதுங்கள். இந்த பயிற்சி வந்து நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னு சொல்லிச்சுன்னா கட்டங்களை பூர்த்தி செய்வோம் என்று ஒரு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் பார்க்க வேணும் நாங்கள் இந்த கணித செய்கைக்குரிய அழக பார்த்தோம்னு சொன்னால் கூட்டல். அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணும், இந்த எட்டோட இந்த மூண்டை கூட்டி இந்த பெட்டிக்குள்ளே போட வேணும். எட்டோட ஐந்தை கூட்டி இந்த பெட்டிக்குள்ளே போட வேணும். எட்டோட ஏழை கூட்டிட்டு இந்த பெட்டிக்குள்ளே போட வேணும். இவ்வாறு தான் வந்து இந்த கட்டங்களை வந்து நாங்கள் பூர்த்தி செய்ய வேண்டியிருக்குது. எனவே வந்து இந்த கட்டங்களை வந்து பூர்த்தி செய்வோம். முதலாவதாக எட்டும் மூன்றும் எத்தனை, எட்டும் மூன்றும் வந்து பதினொன்று. அடுத்தது எட்டும் ஐந்தும், எத்தனை எட்டும் ஐந்தும் பதின்மூன்று. அடுத்ததாக எட்டும் ஏழும் எத்தனை பதினைந்து. எட்டும் ஒன்று ஒன்பது. எட்டும் நான்கும் பன்னிரண்டு. எட்டும் இரண்டும் பத்து. எட்டும் ஆறும் பதினான்கு. எட்டும் ஒன்பதும் பதினேழு. இவ்வாறாக வந்து நாங்கள் மேல் இதை வந்து நிரப்பிவிட்டோம். இனி வந்து அடுத்ததை பார்க்கலாம். அடுத்தது வந்து ஐந்தோட மூண்டை கூட்டி இருக்க போகணும். ஐந்தும் மூண்டும் எட்டு, ஐந்தும் ஐந்தும் பத்து, ஐந்தும் ஏழும் பன்னிரெண்டு, ஐந்தும் ஒன்றும் ஆறு, ஐந்தும் நான்கும் ஒன்பது, ஐந்தும் இரண்டும் ஏழு, ஐந்தும் ஆறும் பதினொன்று, ஐந்தும் ஒன்பதும் பதினான்கு. மொத்தமாக வந்து ரெண்டாவது நிறையையும் நாங்கள் வந்து கூட்டி விட்டோம். இனி அடுத்த நிறையை வந்து நாங்கள் நிரப்புவோம். ஒன்பதும் மூன்றும், ஒன்பதும் மூன்றும் எத்தனை பன்னிரெண்டு. ஒன்பதும் ஐந்தும் பதினான்கு. ஒன்பதும் ஏழும் பதினாறு. ஒன்பதும் ஒன்றும் பத்து. ஒன்பதும் நான்கும் பதின்மூன்று. ஒன்பதும் இரண்டும் பதினொன்று. ஒன்பதும் ஆறும் பதினைந்து. ஒன்பதும் ஒன்பதும் பதினெட்டு. அடுத்ததாக வந்து மூன்றும் மூன்றும் ஒன்பது, மூன்றும் ஐந்தும் எட்டு, மூன்றும் ஏழும் பத்து, மூன்றும் ஒன்றும் நாலு, மூன்றும் நாலும் ஏழு, மூன்றும் இரண்டும் ஐந்து, மூன்றும் ஆறும் ஒன்பது, மூன்றும் ஒன்பதும் பன்னிரெண்டு. அடுத்த நிறைய பார்க்கலாம். ஏழோடு நாங்கள் வந்து மூன்றை கூட்ட வேணும். ஏன்னா ஏழும் மூன்றும் பத்து. அடுத்தது ஏழும் ஐந்தும் எத்தனை பன்னிரெண்டு, சாரி அங்காளிப்பட்டிக்கு போகணும். ஏழும் மூன்றும் தான் இதில் போட்டு நாங்கள் பத்து, ஏழும் ஐந்தும் பன்னிரெண்டு, ஏழும் ஏழும் பதினான்கு, ஏழும் ஒன்றும் எட்டு, ஏழும் நாலும் பதினொன்று, ஏழும் ரெண்டும் ஒன்பது, ஏழும் ஆறும் பதிமூன்று, ஏழும் ஒன்பதும் பதினாறு. இது வந்து கீழே வரும். இவ்வாறு வந்து இந்த கட்டங்களை நாங்கள் பூர்த்தி செய்து விட்டோம். அடுத்தது தந்திருக்கிறோம் ஒரு எண்கோளம். அதற்கு வந்து நாங்கள் இதில் வந்து கண்டுபிடிச்சி நாங்கள் வந்து அதற்கேற்ற மாதிரி இந்த உருக்களை வந்து வரைய வேண்டியிருக்குது. கோலம் ஒன்று மூன்று ஐந்தினை வட்டம் மூலமும், என்ன செய்யட்டாம்,
ஒன்று மூன்று ஐந்துன்னு போகிற கோலம் இருக்குல்லோ, அதை வட்டம் மூலமும் கோலம் ஒன்று ஐந்து ஒன்பதுன்னு போய் கொண்டிருக்கிற இந்த இதை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முக்கோணம் மூலமும் காட்டட்டாம். சில இதுகளில் வந்து பார்த்திங்கன்னு சில இலக்கங்களுக்கு சில எண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் வட்டமும் முக்கோணியும் வந்து ஒரே என்னதுக்கு ஒரு எண்ணுக்கே கூட வரக்கூடும், சரியோ? அதால் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னால் கோலத்தில் பார்க்கல. முதலாவது ஒன்று மூன்று ஐந்துன்றது வந்து ஒற்றையன் கோலம். ஒற்றையன் கோலம்ன்றதை விட இரண்டு ரெண்டாக, ஒன்றோட ரெண்டை கூட்டி மூன்று, மூன்றோட ரெண்டை கூட்டி ஐந்து, ஐந்தோட ரெண்டை கூட்டி நீ ஏழு வரணும், பிறகு ஒன்பது வரணும், ஒன்பதோட ரெண்டை கூட்டி பதினொன்று வரணும். அப்படி வந்து ரெண்டு ரெண்டாக கூட்டி கொண்டு போக வேணும் பிள்ளைகள். அப்படி வரும் பொழுது வந்து அடுத்தது பாருங்கோ, ஒன்று ஒன்று ஐந்துன்றதில் வந்து அதில் பாருங்க ஐந்துன்றது இந்த ஒன்று மூன்று ஐந்துக்கு வந்துட்டு இங்கே ஒன்று ஐந்துன்னு வருது. சரி, என்னதால் வருது? இது வந்து நான்கு நான்காக கூடிக்கொண்டு போகுது. அது ஒன்றுலேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ ஒன்று அடுத்த மூன்று வராது, என் ரெண்டு தானே கூட்டியிருக்கிறோம், நாலு ஒன்றோட நாளை கூட்டினா ஐந்து இல்லோ, அப்போ அது வந்து வரப்போகுது. இவ்வாறு வந்து இந்த கோலத்துக்கு நாங்கள் வந்து போட வேணும். முதலாவது வந்து ஒன்று மூன்று ஐந்து என்ற கோலத்துக்கு நாங்கள் என்ன வரைய வேணும்? வட்டம். அப்போ ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று பதிமூன்று பதினைந்து பதினேழு பத்தொன்பது இருபத்தொன்று இருபத்தி மூன்று இருபத்தைந்து இருபத்தேழு இருபத்தொன்பது முப்பத்தொன்று முப்பத்தி மூன்று முப்பத்தஞ்சு முப்பத்தேழு முப்பத்தொன்பது நாற்பத்தொன்று நாற்பத்தி மூன்று நாற்பத்தைந்து நாற்பத்தேழு நாற்பத்தொன்பது ஐம்பத்தொன்று ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தைந்து ஐம்பத்தேழு ஐம்பத்தொன்பது அறுபத்தொன்று அறுபத்தி மூன்று அறுபத்தைந்து அறுபத்தேழு அறுபத்தொன்பது எழுபத்தொன்று எழுபத்தி மூன்று எழுபத்தைந்து எழுபத்தேழு எழுபத்தொன்பது எண்பத்தொன்று எண்பத்தி மூன்று எண்பத்தைந்து எண்பத்தேழு எண்பத்தொம்பது பார்த்தீங்க சார், அப்படி நேர நேரம் அடிச்சிருக்கலாம் போல இருக்கும். ஆனால் வந்து இது வந்து ஒன்றுலேருந்து ஆரம்பிச்சிருக்கு, அதோட ரெண்டு ரெண்டாக கூடிக்கொண்டு போகிற வழியாக தமிழர்கள் எப்படி வந்திருக்குது. எல்லாத்துக்கும் அப்படி வருமானம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. கோலத்தின்படி தான் நாங்கள் செய்து கொண்டு போக வேணும். அடுத்தது ஒன்று ஐந்து ஒன்பது. அப்போ ஒன்று அடுத்தது ஐந்து அடுத்தது ஒன்பது அடுத்தது ஒன்பது நாலு பதிமூன்று பதிமூன்று நாலு பதினேழு பதினேழு நாலு இருபத்தொன்று இருபத்தொன்று நாலு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு நாலு இருபத்தொம்பது இருபத்தொம்பது நாலு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு நாலு முப்பத்தேழு முப்பத்தேழு நாலு நாற்பத்தொன்று நாற்பத்தொன்று நாலு நாற்பத்தைந்து நாற்பத்தஞ்சு நாலு நாற்பத்தொம்பது நாற்பத்தொம்பது நாலு ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி மூன்று நாலு ஐம்பத்தேழு ஐம்பத்தேழு நாலும் அறுபத்தொன்று அறுபத்தொன்று நாலு அறுபத்தைந்து அறுபத்தைந்தும் நாலும் அறுபத்தொன்பது அறுபத்தொன்பதும் நாலும் எழுபத்தி மூன்று எழுபத்தி மூன்று நாலும் எழுபத்தேழு எழுபத்தேழும் நாலும் எதுன எண்பத்தொன்று எண்பத்தொன்று நாலு எண்பத்தைந்து எண்பத்தஞ்சு நாலு எண்பத்தொன்பது. இவ்வாறு வந்து இந்த கோலம் வந்திருக்குது. எங்களுக்கு வந்து தரப்படுகின்ற அந்த எண் கோலத்தில் அந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும். பொது வித்தியாசம் எவ்வளவுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நாங்கள் அந்த எண் கோலத்தை வந்து அமைக்க பழகிக்கொள்ள வேணும். சரிதான், இது வந்து இது ஸ்டார்ட் டைம் இல்லைகள். போக போக வந்து இந்த எண் கோலத்திலேயே கொஞ்சம் கடினமான வினாக்களும் வந்து தரப்பட்டிருக்குது. தொடர்ச்சியாக வந்து வீடியோஸை நான் போட்டு வருவேன் பிள்ளைகள். அட்டன்ஸ் சொன்னால் எங்கள்கிட்ட ஜூம் வகுப்பு ஒன்று விருப்பம் இருந்ததுன்னு சொன்னால் இந்த இலக்கத்துக்கு வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் உங்களோட பிள்ளைகளோட பேரையும் மட்டும் வந்து உங்கள்கிட்ட இடத்தையும் தரத்தையும் முக்கியமாக போட்டுட்டு வந்து அனுப்பிவிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களை வந்து இந்த ஜூம் வகுப்புகளில் வந்து இணைத்துக்கொள்ள முடியும். தேங்க்யூ.